சகலசஹஸ்ராய சர்வரோக நிவாரணாய ஸ்ரீ மஹாவிஷ்ணவே நமஹ. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உம்பிது, நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகளானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே. தாண்டவ கோனே காற்று அடைத்தவர் யாரும் இல்லை. ஆழ தோண்டி அறிவில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை. நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார். சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார். நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உம்பிது, நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகளானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா ஆண்டவ கோனே. ஆண்டவ கோனே செபாஸ்டியன், கூப்பிட்டீங்களா மேடம்? நான் உங்களை எதுக்கு இங்க வர சொன்னேன்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம். பர்டிகுலரா எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சொல்ல தெரியல, ஆனா ஏதோ ஒரு வேலையை சொல்லதான் கூப்பிட்டுருக்கீங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மேடம், உடனே செய்யறேன். எத்தனை வருஷமா இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறீங்க? 95 ஜாயின் பண்ண மேடம். அப்போ எங்க அப்பா காலத்துல இருந்தே இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. வயசுலயும் சரி ஹாஸ்பிட்டல் சர்வீஸ்லயும் சரி நீங்க என்ன விட சீனியர். ஆமா மேடம், இன்னும் அட்டண்டாராவே இருக்கேன். ஒருவேளை அதை நினைச்சு பார்த்து எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க கூப்பிட்டீங்களோ? நிச்சயம் நிச்சயமா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும். ரொம்ப சீனியர், அதோட நேர்மையானவர், சீனியர் ஸ்டாஃப், பக்காவா டைம் கீப் அப் பண்றவர் அப்படின்னு உங்க சர்வீஸ் புக்ல நிறைய பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நீங்க ஒரு மெமோ கூட வாங்கினது இல்ல. இனிமேலும் எப்பவும் நான் வாங்க மாட்டேன் மேடம். அப்படியே சொல்றீங்க, ஆனா சமீப காலமா உங்களை பத்தி நிறைய நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கே. நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸா? நம்பாதீங்க மேடம், என் மேல யாரோ பொறாமையில அப்படி சொல்லிருப்பாங்க. ஆஹா, நம்ம சத்யா சாருக்கு உங்க மேல அப்படி என்ன பொறாம இருக்க முடியும்? சத்யா சாரா? என்ன மேடம், என் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரா? கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லல, உங்க பிஹேவியரை பத்தி சொல்லி வருத்தப்பட்டார். அது வேற ஒண்ணு இல்ல மேடம், அன்னைக்கு 6 வார்டுக்கு வீல் சேர் எடுத்து போக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா உங்க ரூம் அன்னைக்கு கிளீன் பண்ணிட்டு இருந்த மேடம். ஏ ரூம் எதுக்கு நீங்க கிளீன் பண்ணணும்? இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது, ஏ ரூம் கிளீன் பண்ற வேலை ஒண்ணும் உங்களுக்கு இல்லையே. அது அன்னைக்கு உங்க ரூம்ல உங்களை பார்க்க வரும்போது ரூம் நீட்டா இல்ல, அதான் மேடம் கொஞ்சம் கிளீன் பண்ண. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? மறந்துட்டேன் மேடம். ஞாபகப்படுத்தவா? இந்த ஞாபக மருதி பிரேம்குமார் உங்களை தனியா சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் தானே மேடம்? எனக்கு அந்த ரிப்போர்ட் வந்துடுச்சு. செபாஸ்டியன், உங்களுக்கு தெரியாதா பிரேம்குமார் யாரு, எப்படிப்பட்டவர்னு? நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அவருக்கும் எவ்வளவு தகராறு, கோர்ட்ல கேஸ் வேற நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும் மேடம்,
இருந்தாலும் அவர் இந்த ஆஸ்பத்திரியில டைரக்டரா இருக்காரு. இருக்காருதான். அதுக்காக செபாஸ்டியன் இந்த ஹாஸ்பிடலுக்கு விசுவாசமானவரா இல்ல பிரேம்குமாருக்கு விசுவாசமானவரா? மேடம், உங்களுக்கு என் மேல அந்த சந்தேகம் வரலாமா? உங்க உப்பு தின்றவ மேடம், உங்களுக்கு எந்த விதத்திலயும் நான் துரோகம் பண்ண மாட்டேன் மேடம். உங்க நடவடிக்கைகள் சமீப காலமா சந்தேகத்துக்குரியதா இருக்கு. அடிக்கடி ஏன் கேபின்ல நரேன் கேபின்ல தேவையில்லாம பெர்மிஷன் இல்லாம நுழையிறீங்க. நீங்க பிரேமோட கையாளுங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கு. மேடம், நான் உங்க கேபினுக்கு வந்ததுக்கும் நீங்க சொல்றதுக்கும் என்ன தொடர்பு மேடம்? நீங்க ரொம்ப கிளவர். எதுக்காக நீங்க இதை செய்யறீங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். அதனால போட்டு வாங்காதீங்க. சச்சா, அப்படிலாம் இல்ல மேடம். நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்காது. நான் எதையும் தேடலையே மேடம். நீங்க தேடுறது இந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல. எதை சொல்றீங்க மேடம்? அத உங்களை விலைக்கு வாங்கினா பாருங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க. என்ன யாரும் விலைக்கு வாங்கல மேடம். உங்க அக்கௌண்ட்ட செட்டில் பண்ணி அனுப்பிட சொல்றேன், செக்க வாங்கிட்டு போங்க. மேடம், என்ன மன்னிச்சிடுங்க மேடம். இந்த மாதிரி தப்பு இனிமேல் நடக்காது மேடம். புரிஞ்சுக்குங்க மேடம், ப்ளீஸ். 17 வருஷம் சர்வீஸ் மேடம். வாட்ச் கொடுத்து ரிட்டையர்மெண்ட் கொடுங்க மேடம். வாட்ச்மேன் கிட்ட சொல்லி கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளிடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். யோசிக்கிறேன். You may go now. என்ன வேணும் சார்? என்ன இது கிஃப்டா? இது நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த வேலை எவ்வளவு பெருசு, அதுக்கு கொடுக்கற கிஃப்ட் இதுவா? என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? வேலை முடியற வரைக்கும் அது தரேன் இது தரேன்னு சொல்றீங்க, முடிஞ்சதும் ஒன்னும் தர மாட்டேங்கிறீங்க. என்ன? வணக்கம் சார். ஓ செபாஸ்டின், ஹலோ. நான் அப்புறம் பேசுறேன், போன வைங்க. வா செபாஸ்டின். என்ன, குமாரராஜா சாரோட ஒரிஜினல் வீல் கிடைச்சிடுச்சா? இல்ல சார், அது என்னையா அது இதுன்னு கிடைக்கலையா? ஐயோ, காலையிலயே வந்து நீ என்ன பார்த்ததும் அந்த வீல் கிடைச்சிடுச்சு, பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு போக வந்த மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறியா? சரி விடு, என்னைய முடிக்கிற மேற்கொண்டுதான் பணம் வேணுமா? தரையா, எவ்வளவு வேணாலும் தரேன், ஆனா எனக்கு மட்டும் அந்த வீல் ஒரிஜினல் கிடைக்கணும். பணம் எல்லாம் ஒண்ணு வேணாம் சார். ஓ, ஹேண்டில் காசு மவுத்துல தோசை அப்படிங்கிற மாதிரி வீல தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்ச பணத்தை வாங்கிக்கிறாங்கிறியா? குட் குட் குட், வெரி குட். அப்புறம் செபாஸ்டின், வாயா, நானும் உன்னை பல தடவை கவனிச்சிட்டேன், நீயும் சலிக்காம சாந்தி நிலையத்தை சல்லட போட்டு தேடுற. குட். யோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைக்கலன்னு தோண்டு போயிடாதயா, தேடுறத நிறுத்திடாத. உங்க அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணி அனுப்பிட சொல்றேன், செக்க வாங்கிட்டு போங்க. மேடம், இல்ல சார், இனிமே அந்த உயில நான் தேட மாட்டேன் சார். என்ன செபாஸ்டின் திடீர்னு இப்படி சொல்ற சார்? அது வந்து கையறக்கியா? நான் கை கட்டி பேசும்போது நீ கை இறக்கி பேசணும், நான் கை இறக்கி பேசும்போது நீ கை கட்டி பேசணும். சொல்லு சார். இப்ப கையை கட்டு. என் வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த உயிரை தேடும் போது அதை சத்யா சார் பார்த்துட்டார் சார். அதை அப்படியே நரேன் சார்கிட்டையும் ரதி மேடத்துக்கிட்டையும் போட்டு கொடுத்துட்டார் சார். மேடம் என்னை கூப்பிட்டு கண்டிச்சாங்க சார். ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு என் மேலே சந்தேகம் வந்துடுச்சு சார். என்னையா சொல்ற? நான் தான் அந்த உயிரை தேட சொன்னேன்னு போட்டு கொடுத்துட்டியா? இல்லை சார், சத்தியமாக உங்களை நான் காட்டி கொடுக்கல சார். போட்டு கொடுத்தா என்னையா? போட்டு கொடுத்து தான் பாரு, அவங்க என்ன என்ன தூக்கிலையா போட்டுருவாங்க, அவங்களால என்ன ஒன்றும் பண்ண முடியாது சார். இனிமே அந்த உயில் தேடுற வேலை எனக்கு வேணாம் சார். யோ, ஏன் பயப்படுற? அவங்க என்ன உன்னை வேலையிலும் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறியா? உனக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன், பயப்படாதயா. சாந்தி நிலையம் போனால் என்ன, மார்க் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து உன்னை உள்ள எழுத்துற மாட்டேன். உங்களுக்கு என்ன சார், யானை மாதிரி நான் பூனை மாதிரி? யோ, பூனை தான் ஏன் பயப்பட வேண்டாம், யானை தான் பயப்படணும். அப்பப்ப தந்தத்தை உடைச்சிடறாங்களே, பேசாம நானும் பூனைய மாறிட்டுமா? அடிச்சி, உன் கூட பேசி பேசி எனக்கும் பயம் வருது பாரு. இங்க பார், இந்த பிரேம்குமார் மாறினா புலியா தான் மாறுவான். சாரி சார், நீங்க 1000 தான் சொன்னாலும் இத்தனை வருஷம் சோறு போட்ட சாந்தி நிலையத்துக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது சார். துரோகம் பண்ண முடியாதா? ஆமாம் சார்,
நான் கஷ்டப்பட்டு அந்த உயிரை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை கிழிச்சு போடுவீங்க. அப்புறம் மேடத்துக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. சார், நான் இப்ப சொல்றேன், அந்த உயில் என்கிட்ட கிடைச்சா சத்தியமா உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், மேடத்துக்கிட்ட தான் கொடுப்பேன். என்னையா திடீர்னு கட்சி மாறிட்ட? செபாஸ்டின், எனக்கு கோபம் வரும், எப்பதான் வரும் என்னை பத்தி தெரியாது, கொன்னுடுவேன். கொன்னுடுவீங்களா? இல்லை சார், நீங்கள் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க சார், நான் வந்து சாந்தி நிலையத்துக்கு துரோகம் பண்ண மாட்டேன் சார். புரிஞ்சு போச்சு. உன்கிட்ட என்னதான் பேசினாலும் நீ இனிமே எனக்கு உதவ மாட்ட. பரவாயில்ல விடு, நீ இல்லைனா என்ன, 1000 பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு இந்த வேலையை முடிச்சுக்கிறேன் போ. ஏய், ஆனா போறதுக்கு முன்னாடி அந்த 1,00,000 ரூபாயை கொடுத்துட்டு போ. சார் திடீர்னு நீயும் தானே திடீர்னு நடுவில் போறன்ன, நாளைக்குள்ள கொடுத்துரு போ. கையை கட்டிக்கிட்டு போ, போ, போடா. பயந்தான் கோலி. சார், உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. 2 நாளைக்கு முன்னாடி ரதி மேடம் கூப்பிட்டு என்ன கண்டிச்சாங்க சார். தேவையில்லாம கொஞ்ச நாளா நீ இங்க ரதி கேபின், தேவி கேபின், எல்லா இடத்துலயும் எதையோ தேடுறியா? இத பத்தி மேடம் என்ன கூப்பிட்டு விசாரிச்சப்போ அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு சார். சமாளிச்சியா? அப்போ எதையோ கண்டுபிடிக்கதான் ரூம் ரூமா தேடுறியா? ஆமா சார். எதை தேடின? குமாரராஜா சார் எழுதின ஒரிஜினல் உயில சார். அத நீ ஏன் தேடுற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன தேட சொன்னது அந்த பிரேம்குமார் தான் சார். எவ்வளவு தரேன்னா? 1,00,000 ரூபாய் வாங்கிட்டேன் சார். அத வாங்கிட்டியா? வாங்கி அதை வச்சு என் பேர்ல 1/2 கிரவுண்ட் நிலமும் வாங்கிட்டேன் சார். எப்படி அதை செய்ய மனசு வந்தது? உண்ட வீட்டுக்கே 2 கம் பண்ற பாவி. தப்புதான் சார், இந்த உண்மையை மேடம் கிட்ட சொல்றதுக்கு என்னால முடியல சார். சார், உடனே பிரேம்குமார் வீட்டுக்கு போய் நீங்க சொன்ன வேலையை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார். அதுக்கு அவரு முடியலனா வாங்கின பணத்தை கையில வையே, இல்லைன்னா உன்னையே முடிச்சிடுவேன்னு மிரட்டுறாரு சார். மனசாட்சி இருக்கிறவன் தப்பு பண்ண கூடாது, பண்ணுனா இந்த போராட்டம் தான். நான் செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் சார். நீங்க பெரிய மனசு வச்சு 1,00,000 ரூபாய் கொடுத்து அந்த பிரேம் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க சார். நான் அந்த நிலத்தை வித்து எப்படியாவது அந்த கடனை கொடுத்துறேன் சார். நீ நிலத்தெல்லாம் வைக்காதையா, அது அப்படியே இருக்கட்டும் சார். நீங்க தெய்வம் சார். ஒழுங்கா போய் வேலையை பாரு. சரிங்க சார். அந்த ஃபைல் கிடைச்சா மறக்காம கொடு, பிரேம்குமார் கிட்ட இல்ல எங்கிட்ட. ஓகே சார். ஒரு ஒரு உயில் எழுதுன, அத சாந்தி நிலையத்துக்கு ரதி பாரதிக்கு. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்துக்கும் டேக் போட்டு கொண்டு வந்துட்டேன். நீங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா அதுபடி ஆக்ஷன் எடுத்துடலாம். ஹலோ, வாட் இஸ் திஸ்? பழைய லேப்டாப் கவர், கண்ணாடி, ஜோல்னா போய் கொடை, என்ன ஏதாவது காயலாங்கடை ஓபன் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஐடியாவா சார்? இதெல்லாம் ஹாஸ்பிடலுக்கு வந்தாங்க விட்டுட்டு போன பொருட்கள், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். யோ, தூக்கி குப்பையில போடு, இல்ல இஎம்பி தல கடகாரம் வருவான்ல அவங்க கிட்ட வித்துட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடு. அதை விட்டுட்டு சேர்பர்சன் டேபிள்ல வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ். இதுக்காக தான் பிரேம்குமார் சாந்தி நிலையத்துல இருக்கணும்னு சொல்றது.
சரி சரி, ரதி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த அன்வான்ட் மெட்டீரியல்ஸ்லாம் இங்கே இருக்கலாம் பரவாயில்ல, ஆனால் யாராவது அன்வான்ட் பர்சன் இருந்தால் கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியே அனுப்பிச்சிரு ப்ளீஸ். சத்யா, எங்கே இதன் தெரிஞ்ச ஆள்? இப்போ உனக்கு என்ன வேணும்? இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் என்னைக்கும் எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு தேவை உன்னோட 250 கோடி தானே? இது 250 கோடியும் தேவைதான், ஆனா ரதி இந்த உயில உனக்கு ஏதோ 1000 கோடி எழுதியிருக்காங்களாமே. அந்த பணம் உனக்கு கிடைச்சதும் என் பணத்தை தரதா சொன்ன, அதை எப்போ தரப்போற? அது இல்ல, உயில் கிடைச்சதுக்கு அப்புறமா? உயில் கிடைச்சிருச்சா இல்ல? உயில்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஏறதி, ஒருவேளை அந்த உயில் உனக்கு கிடைக்கலன்னா உனக்கு கிடைக்க வேண்டிய 1000 கோடி அவ்வளவுதானா? ஒருவேளை அந்த உயில் கற்பனையோ? சரி ரதி, எல்லாத்தையும் தாண்டி அந்த உயில் ஒருவேளை என் கைக்கு கிடைச்சிட்டா? அதுக்கு தானே செபாஸ்டியனுக்கு 1 லட்சம் கொடுத்து ஹாஸ்பிடல் பூரா தேட சொல்லிருக்க. எங்க அவன் தேடனா? கடைசியில உயில் கிடைக்கலன்னு கையை விரிச்சிட்டா. ஆமா, செபாஸ்டியன் உனக்கு அந்த வேலையை பண்ண மாட்டாரு. அப்போ அவனுக்கு நான் கொடுத்த பணம் கோவிந்தாவா? இந்தா நீ கொடுத்த பணம். அட, ரெடியா வச்சிருக்க? சின்ன தொகை, அதான் உடனே எடுத்து கொடுத்துட்டேன். ஆனா 250 கோடி பெரிய தொகை, கொடுக்கவே முடியாது. சரி சரி பரவாயில்ல. அட, கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கிளாஸ் எனக்கு நல்லா இருக்கா? சூட் ஆச்சா? ஓகே, இத என்னோட 250 கோடியில டிடெக்ட் பண்ணிக்க. பாய். சத்யா, எங்க போனீங்க நீங்க? அவர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. அதான் அவர் சொன்னா நீங்க வெளிய போய்டுவீங்களா? நாம இத பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. இனிமே நீங்க அப்படி எல்லாம் போக கூடாது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. தேவிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணது செல்லாதுன்னு பிரேம் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிருக்காங்க. ஐயோ, ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாரா? அப்ப இந்த ஸ்டே ஆர்டர் செல்லாதுன்னு நாம கண்டஸ் பண்ணனும். ஏனா டைரக்டர் போஸ்ட்ல இருந்ததானே இந்த ஸ்டே ஆர்டர் வாங்கிருக்கான். அவன் அந்த போஸ்ட்ல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டான். ரதி, ஏதாவது நடக்கறதா பேச. டைரக்டர் போஸ்ட்ல இருந்து அவனை தூக்கி எறியணும்னா அவன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற 250 க்ரோர்ஸ் நாம அவனுக்கு கொடுத்தாகணும். கொடுத்துட்டா போச்சு. எப்படி எப்படி ரதி? அதா அங்கிள் உயில் எழுதி வச்சிருக்காரே 1000 கோடி. அதோட ஒரிஜினல் தான் கிடைக்கலையே. கிடைச்சிருச்சு. ஆமா, இது ஒரிஜினல் தான். இது இத்தனை நாள் இங்க சாந்தி நிலையத்துல தான் இருந்திருக்கு. அப்படியா? இங்க எப்படி? எனக்கே இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு ட்ரீட்மெண்ட்காக அங்கிள் இங்க வந்திருந்தாரு. அங்கிள், அங்கிள் வாங்க உட்காருங்க. என்ன? செபாஸ்டியன் மூலமா இது மட்டும் பிரேம்குமார் கையில கிடைச்சிருந்ததுன்னா அந்த ராஸ்கல் இதை டெஸ்ட்ராய் பண்ணிருப்பான். எனிஹவ், இதோட நம்ம எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. ஐ அம் வெரி ஹாப்பி ரதி.
சரி, உயில் கிடைச்ச விஷயத்த நான் லாயர் சண்முகநாதனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சொல்லு. யா, ப்ராப்ளம் சால்வ்ட், ப்ராப்ளம் சால்வ்ட. பிரேம் ஓட அட்டங்காலி, பிரேம் ஓட அட்டங்காலி. பிரேம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அது அது லாயர் நம்பர் இருக்கா? பரவாயில்ல, நானே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்.